ஓம் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன், குருசக்தி மையம் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு. இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்களில் 13 ரகசியத்தை இப்பொழுது பார்ப்போம். இப்போ புனித நதின்னு இருக்குது, எங்கெங்க இருக்குது? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, காவேரி, நர்மதா, இந்த எல்லா அதாவது சமுத்திரங்கள், அடுத்தது குளங்கள், தீர்த்தங்கள், எல்லாத்துக்கும் போக முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. இது எல்லாமே இருந்துறது வர வைக்க முடியும், ஞானிகள் வர வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த 1000 வருஷமாக இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. என் குரு மூலமாக நாங்கள் கற்று இந்த உலகம் சொல்லித் தருகிறோம். இப்போது மனிதனோட எண்ணங்கள் ஏன் இதை கழிக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, மனிதனோட எண்ணங்கள் எல்லாமே ரத்தத்தில் பதிந்து கொண்டு இருக்கும். ரத்தத்தில் பதிஞ்சு வெந்தில் பதிந்து விடும். அப்புறம் தாய் தந்தை உணர்ச்சியில் கரு தரிக்குது. இந்த கரு முழு குழந்தைய தேகமாகி தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் கொடி அறுத்து அந்த தொப்புள் ரத்தம் ஸ்டெம் செல்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டெம் செல் ரத்தத்தை பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த ஸ்டெம் செல்லில் 50 அம்மா அப்பாவுடைய ஜீன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, மரபணு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 50 அம்மா அப்பாவுடைய காமம், குரோதம், சாபம், பாவம், தோஷம் உடம்புல தானே இருக்குது. அப்போ 20-25 அம்மா அப்பா அம்மா வழி, 25 அப்பா வழி. அப்போ உயிர் யார்? அப்பாவுது, ரத்தம் அம்மாவுது. அது உள்ளதாக இருக்குது, நம்முடைய சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள், கர்மவினைகள் நம்ம உடம்புல தான் இருக்குது. அதை சரி பண்ணக்கூடிய ஒளி தான் ஓம். 6 வருஷங்கள், 6 காலங்கள், 9 இடத்த பார்த்து இந்த புராணத்தை சொன்னால் உங்கள் இதுவரை அடுத்த டைம் இருக்கக்கூடிய நம்ம உடம்பு இருக்கக்கூடிய கலத்திர தோஷம், மாங்கலி தோஷம், பூர்வமொழி தோஷம், இப்போ ஜென்ம தோஷம், எத்தனை தோஷம் என் உடம்புல இருக்கும், உடம்பு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களுக்கும் சுத்தம் பண்ணக்கூடியது. இப்போ தாக்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக தான் நம்ம கங்கையில் குளிக்க போகிறோம். அப்போ நீங்கள் தினந்தோறும் நம்ம ஞானிகள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தண்ணியை கையில் எடுக்கணும். நம்ம வீட்டில் குளிக்கும் பொழுது இப்போ உங்களால் வந்து இந்த நதிக்கு போக முடியல, விருப்பப்படுறவங்க யாராக போக முடியல அப்படிங்கிறவங்க, நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியை கையில் எடுத்து ஓம் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷி திருவடிகளே சரணம் சரணம், ஓம் மாதா பிதா குரு குல தெய்வம் துணை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தண்ணியை கையில் எடுத்து ஓம் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய கோடி தீர்த்தங்களே, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, காவேரி, நர்மதா, இன்னும் புனித நதிகளும், புனித தீர்த்தங்களும், புனித குளங்களும், புனித கடல்களும் இந்த ஜீவனுக்கும் இந்த தேகத்துக்கு ஏற்பட்ட சகல விதமான சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது. அப்படி சொல்லிட்டு தலைக்கு தெரிஞ்சால் தாக்கிட்டு இருக்க அத்தனை தோஷ சாபங்கள் அப்படியே நிறுத்தப்படும். அதுக்கப்புறம் படி தண்ணி எடுக்கணும், தண்ணியை கையில் குளிக்கும்போது நீங்கள் செய்யணும். எடுத்துட்டு எனது ஜீப சாபமும் தேக சாபமும் சகல விதமான சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் கர்ம வினைகளும் அகத்தியிட்ட சாபமும் முனிவரிட்ட சாபமும் பித்துக்களாலும் சத்துருக்களாலும் ஏற்பட்ட சகல விதமான சாபங்களும் தோஷங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் நொடிப்பொழுதில் அனைத்து துருசத்தை அழிக்கக்கூடியது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தலைக்கு தெளிக்கோமானால் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அத்தனை தாக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் பாவங்கள் தோஷங்களை கர்மவினைகளை நிறுத்தம் செய்து நீங்கள் 7 புனித நதிகளும் இந்த உலகில் உள்ள எங்கே குளத்தில் குளித்தாலும் சரி, எந்த நதியில் குளித்தாலும் சரி, எந்த தீர்த்தங்களில் குளித்தாலும் சரி, நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது செய்தாலே போதும். குருசக்தி மையம் கரூர், மொபைல் நம்பர் 790-463-80-79. இது மாதிரி தினந்தோறும் ஒரு ரகசியத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரகசியம் எந்த குருமாளுக்கு எந்த குருமாதர் இவரும் இதோட சொல்லிக் கொடுக்கல, என் குரு ஞானம் சொல்லிக் கொடுத்துருக்காரு. டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி ஒரு ரகசியத்தை நீங்கள் பார்க்கலாம்.